பாடல்களும் நெகேமியாவை பற்றி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். மனசுல இருக்கு உடனே நமக்கு கடமை கிடைச்சு மாதிரியை கணக்க மட்டும் போட தெரியக்கூடாது. ஒரு மாதிரியை காட்டிச்சா மற்ற கணக்கையும் போடும். அது எப்போதான் நம்ம ஒரு பேட்டனை காமிச்சிருக்கிறார், ஒரு வேயை காமிச்சிருக்கிறார். இதை தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது, அது எப்படி ஆதியாகமத்தை வெளிப்படுத்த வரைக்கும் செல்லுகிறது என்பதை காமிச்சிருக்கிறார். சில காரியங்கள் அதை நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறார். நம்ம அதை வச்சு இதை பார்ப்போம். இதுதான் சபையார் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். இந்த பைபிள் இருக்க 66 புத்தகம் நமக்கு தெரியும். ஜெபத்துக்கு எப்படி உடனடியாக பதில் கொடுத்தார் இந்த காரியங்களை இன்றைய தினத்திலே போதிக்க விரும்புகிறேன். வாசிக்க கேட்டதான அந்த வேத பகுதியிலே நான் பிரசங்கம் பண்ண போற எல்லா காரியங்களும் இருக்கு. நம்ம தொடர்ந்து இன்னும் ஒரு 3 பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் அதை வந்து கவனமாக கவனிச்சிங்கன்னா, நீங்கள் வாழ்நாள் முழுசும் நெகிமியாக படிச்சிங்கன்னா உங்க உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த பிரசனத்தை கவனிச்சிங்கன்னா உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அல்லது இந்த பிரசனத்தை கவனிக்கிறனா நீ நெகிமியாக எத்தனை முறை படித்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெகிமியா குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த எவிடன்ஸை நம்ம கவனிக்கும் பொழுது, சரித்திரபூர்வமாக நம்ம பார்க்கும் பொழுது, கிமு 587 கிறிஸ்து பிறப்பதற்கு 587 வருஷத்துக்கு முன்னதாக நேபுகாத் நேச்சர் வந்து இஸ்ரவேல் பட்டணத்துக்கு மேல படையெடுத்து வந்து அந்த தேசத்தை அடித்து தேவாலயத்தை இடித்து ஜனங்களை சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு சென்றார். பின்பு 538 வருஷத்துக்கு முன்னதாக கிறிஸ்து பிறப்பதற்கு 538 வருஷமாக 538 BC சைரஸ் கோரேஸ் ராஜா என்ன செய்தார் என்றால், ஜனங்களை ஆலயத்துக்கு கட்டுப்படியாக யார் யார் போக விருப்பமோ போகலாம் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுப்படியாக கட்டளையை பிறப்பித்தான் என்று நம்ம அறிந்திருக்கோம். கிமு 444 கிறிஸ்து பிறப்பதற்கு 444 வருஷத்துக்கு முன்னதாக நெகேமியா எருசலேமுக்கு வந்து அரங்கத்தை கட்டினார். பின்பு அவன் பாபிலோனுக்கு மறுபடியும் போய்விட்டு 13 வருஷத்துக்கு பின்பு மறுபடியும் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து சீர்படுத்தினான். கலப்படமான மேரேஜ் இருந்தது, கலப்படமான பிள்ளைகளுக்கு பிறந்திருந்தார்கள், ஹைபிரிட் அந்த வித்தானது அதை கலப்படமாகிவிட்டது. அவர்களை சீர்திருத்தத்துக்குள்ளே கொண்டு அந்த ஜனங்களுக்காக அவன் எவ்வளவு பாடுபட்டான் என்பதை வாசிக்க முடியும். 1 அதிகாரம்ல இருந்து 7 அதிகாரம் வரைக்கும் அவன் அரங்கத்தை கட்டினதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ரீபில்டிங் த வால். 8 அதிகாரத்திலிருந்து 13 அதிகாரம் வரைக்கும் நீங்க என்ன வாசிப்பீர்கள், ரீபில்டிங் த பீப்புள், ஜனங்களை வந்து மறுபடியும் கட்டி எடுப்பது, வார்த்தைக்கென்று அவர்களை நல்ல ஒரு இஸ்ரவேல் ஜனங்களாக மாற்றுகிற வேலையிலே அவன் செய்தான். ரீபில்டிங் த வால், ரீபில்டிங் த பீப்புள், அதுதான் நெகேமியாவுடைய அந்த 13 அதிகாரத்துக்குள்ள இருக்கு. சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்துக் கொள்ளுங்கள், இதை நான் 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, 3 நாளைக்குள்ள எப்படி எழுப்புவார் என்று கேட்கிறார். அவங்க அந்த பில்டிங்கை தான் பார்க்கிறார், அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனை பார்க்குறாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பில்டிங்கை பார்க்குறாங்க. ஆண்டவர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லலை, அந்த பில்டிங்கை சொல்லலை, தன்னுடைய சரீரமாகி ஆலயத்தை சொன்னார். அல்லேலூயா. அது வந்து நிழல், இது நெஜம். அல்லேலூயா. ஷேடோ, இது ரியாலிட்டி. எது எது முக்கியமானது, ரியாலிட்டி தான் முக்கியமானது. அல்லேலூயா. அது வந்து ஷேடோ, அந்த டெம்பிள் வந்து ஷேடோ, ஜீசஸ் பாடி வந்து ரியாலிட்டி. ஹல்லேலூயா.
அவங்க ஷேடோவை அறிந்திருந்தாங்க, நேச்சுரலா அறிந்திருந்தாங்க, அந்த ரியாலிட்டி அறியல. அதனால அவங்க ரசிப்பு இல்லை. அதுதான் நீங்க புஸ்தகத்தை படிக்கும் பொழுது பழையப்பாடு ஷேடோவா இருக்கிறது, நியூட்ரிஷன் வந்து ரியாலிட்டியா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நடவு நீங்க நிஜம். ஹல்லேலூயா. நம்ம நிஜமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம நிஜத்தை விரும்புகிறோம். குழந்தைங்க 46 வருஷம் ஆச்சு, 3 நாளைக்குள்ள இதை எப்படி எழுப்பினீர்? அவரோ தன்னுடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார் கிடையாது. வெளிப்பாடோடு செருபாபேல் அவங்க ஹீப்ரூ லாங்குவேஜ்ல பேசுறாங்க. அவங்க தாய் பாஷை ஹீப்ரூ.
இவன் வந்து சூசான் அரமேல வேற பாச பேசுகிறான். அவங்க ஹீப்ரூ லாங்குவேஜ்ல பேசுறாங்க. என்னடி அவரை விசாரிக்கும் பொழுது இப்பதான் எருசலேமில் வந்தோம், பட் லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது எருசலேமியுடைய அலங்கைகள் இடிபட்டு கிடைக்குது, அது அக்கினால சுட்டரிக்கப்படுறது, எல்லாம் ரபீஸா இருக்கிறது, ஜனங்கள் மகா தீங்கையும் உபத்திரத்தையும் அறிவிக்கிறார்கள், சத்துருக்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது, நிந்தையை அறிவிக்கிறார்கள், அதனால எல்லாம் ரபீஸா கிடக்குது அப்படின்னு அங்கே சொல்லும் பொழுது நெகேமியா சோ த கிரேட் நீ அங்கே என்ன தேவை அலங்கை கட்டப்படவேன். அவனுடைய இருதயம் வந்து பாரத்தினால் நிறைந்தது, கர்த்தர் அறையை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார், அதனால அந்த வேலைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். என்றால் அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக டிஃபிகல்டிஸ் உண்டு, அதையும் நம்ம வந்து மேற்கொண்டு அதை கட்ட வேண்டும் என்று அவருக்குள்ள அந்த பேடம் உருவானது. நமக்கு பேடம் உங்களுடைய கணவர் ரசிக்கப்படலன்னா உங்களுக்கு ஒரு பேடம் பேடம், உங்க மனைவி ரசிக்கப்படலன்னா ஒரு பேடம் பேடம், அந்த பேடம் இல்லாதபடி ஏதோ சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வாயில சொல்லலாம், நான் ஒரு ஹார்ட்டை பார்க்கிறேன், அம்மையா அப்படிதான் அவங்க ரசிக்கப்படும்தான் நான் நினைக்கிறேன், அங்க ஒரு ஹார்ட்டை பார்க்கிறாரு. உங்களுடைய அறிக்கையை வந்து மனுஷங்க கேட்கலாம், ஆனா உங்க ஹார்ட்ல உண்மையாவே பேடம் இருந்தா உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் ரசிக்கப்படுவார். அவங்க ரசிக்கப்படணும்னா உங்களுக்கு பேடன் வரும், நீங்க வாய்ந்தால அறிக்கை பண்ணலாம், எல்லாரும் ரசிக்கப்படணும், நாங்க குடும்பமா சர்ச்சுக்கு வரணும் சொல்லலாம், ஆனா ஆனால் ஹார்ட்ட பாக்குறாரு, நாம நீங்க சொல்ற வார்த்தையை தான் கேட்க முடியும். அந்த ஹார்ட்ல உண்மையிலே பேடன் இருந்தா அந்த பேடன் வரும் பொழுது கத்திர கத்திரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இவனுடைய ஹார்ட்ல ஒரு பேடன் வந்தது, இவனுடைய ஹார்ட் கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆனது, அது எத்தனையோ வருஷமா இடிக்கப்பட்டுதான் கிடைக்குது, அது அவருக்கு தெரியும். ஆனா இப்ப இந்த லேட்டஸ்ட் நியூஸ் வந்த உடனே இவனுக்கு கத்தர் ஒரு பேடனை கிரியேட் பண்ணுகிறார். அப்பவே இடிச்சு போட்டு போயிட்டான், கிட்டத்தட்ட 140 years அது அப்படிதான் ரபீஷா கிடைக்குது. ஆனா இந்த நேரத்துல அவனுக்கு பேடன் வந்து அதே போல மெசேஜ் கேட்கும் பொழுது உங்களுக்கு பேடன் வரும், நீங்க மெசேஜை கேட்பதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒருவேளை பேடம் இல்லாம இருக்கலாம், ஆத்மாக்களை குறித்து ஒரு பாடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா மெசேஜை கேட்கும் பொழுது அந்த பேடம் அவனுக்கு கிரியேட் பண்ணுகிறார். இது வந்து ரொம்ப நாளா அப்படிதான் கிடைக்குது, அந்த நேரத்துல அவனுக்கு பேடம் வரல, இப்ப மெசேஜை கேட்கிறான், லேட்டஸ்ட் நியூஸ் கேட்கிறான், லேட்டஸ்ட் மெசேஜை கேட்கிறான், எஸ்ரேலிருந்து வந்திருக்கிறான், லேட்டஸ்ட் மெசேஜ் என்ன, லேட்டஸ்ட் நியூஸ் என்ன, இப்படி சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு ஒரு பேடனை கிரியேட் பண்ணுறான். அதை ரெண்டாவது ஒன்னாம் வருஷத்துல வாசிக்கும் பொழுது வேற மாசம் போட்டிருக்கு, நிசான் என்கிற மாசம் போட்டிருக்கு. ஒன்னாவது ஒன்னாம் வருஷம் சிசுரு, ரெண்டாவது ஒன்னாம் மாசம் வந்து நிசான் மாசம். அதனால சிசுரு மாசத்துக்கும் நிசான் மாசத்துக்கும் இடையில 4 மாசம். அவன் செய்தியை கேட்டது, அந்த எஸ்லேமிலிருந்து வந்த மக்களுக்கு வந்து செய்தியை கேட்டது, அது சிசுரு மாசம். அந்த ராஜாக்களை சந்தித்து பேசும் பொழுது அது நிசான் மாசம், 4 months again. நியூஸ் கேட்ட உடனே அவன் பேரர் பானபாத்திரக்காரனா இருக்கிறான், உடனே ராஜா கட்டி ராஜாவே இந்த மாதிரியுடைய பிதாக்களின் கல்லறைய அந்த தேசமானது இந்த அலங்கை இடிக்கப்பட்டு ஜனங்கள் நிந்தையா இருக்கிறார்கள், நான் போய் அதை கேட்டணும், நீர் எனக்கு உதவி செய்யணும், ஏன் ஓடி போய் கேட்கணும். நேர மனுஷனுடைய தயவு நாடி, மனுஷனுடைய உதவியை நாடி போகல, ஹல்லேலூயா, அங்க உதவியை நாடி, ஹல்லேலூயா, அங்க கேர கிரேஸ் ஆயினா இங்க அடி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேவரை நீங்க பெறணும், ஹல்லேலூயா, அந்த ஃபேவரை தேவத ஃபேவரை பெற்றா மனுஷனுடைய ஃபேவர் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதிகாரிகள் ராஜாக்களுடைய ஃபேவர் நம்ம கேட்காமலே கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நான் மனுஷன் கிட்ட போனாதான் ஒரு பெரிய அரசியல் ஒரு பொசிஷன் இருக்காரு, அவர்கிட்ட போகணும்,
கட்சி தலைவராக இருக்கிறார், துணை மேயராக இருக்கிறார், அவர்கிட்ட போனோம் அப்படியே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவருக்கு தொடர்பே இல்லை, அது அவ்வளவு சக்சஸ் ஆயிருக்கு. முதல்ல தேவன்ல பேசும்படியான நல்ல தரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறான், அந்த தரத்தை உண்டு பண்ண வேண்டும், அதற்காக அந்த வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறான். அது வரைக்கும் கிட்டத்தட்ட 4 months அந்த பிரேயர்ல வைக்கும். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்துக்காக எத்தனை நாள் வந்து ஜெபத்துல வைக்கிறீங்க, எவ்வளவு சின்சியரா வைக்கிறீங்க பாருங்க. உபாசத்துல அதான் பேச முடியுது. நம்மளுடைய ரிக்வஸ்ட கரெக்டா போக்கஸ் பண்ணா, அதிகமா தேவனத்துல போக்கஸ் பண்ணா, அடிக்கடி போக்கஸ் பண்ணா அந்த ஜெபத்தை ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. அவருக்கே டயர்ட் ஆயிடு, எனக்கு இவன் வந்து வயலான தொலை கொடுக்கலாம், கிராண்ட் பண்ணிடும், கிராண்ட் பண்ணி ஜெபத்தினாலும் ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசீர்வாதம் பெறாது சொல்லணும். ரொம்ப சீக்கிரம் கிடைக்குது, முடிவில் ஆசீர்வாதம் பெற ஜெபத்துல வச்சு காத்திருந்து தெச்சுக்கொண்டா அது முடிவில் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அவசரப்பட்டு உடனே உடனே நம்ம இஷ்டம் போல செய்யும் பொழுது முடிவில் அது ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா ஜெபத்துல காத்திருந்து நீங்க வந்து கத்துட்டு அதை போக்கஸ் பண்ணி நீங்க அதை பெறுகிறந்தால் அது முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இலைச்சலோன் கோடின் பிரேயர், இதை கத்திருக்க ஜெபத்துல அவன் காத்திருந்தான். இப்பொழுது அந்த செய்தியை கேட்கும் பொழுது அவன் நினைக்கலாம், நான் வந்து கத்திரேனை முன்குறித்திருக்கிறார், அவங்க மகா தீங்கல உபத்திரத்துல இருக்கிறார், கத்திரேனை முன்குறித்திருக்கிறார், நான் சேஃபா இருக்கிறேன், எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கத்தாரே உமக்கு சோத்திரம் அப்படி சொன்னானா, எனக்கு நீர் எல்லாம் தெரியுங்க, அங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க தொலைல இருக்கிறாங்க, ஆனா என்னை நீர் நல்லா வச்சிருக்கிறேன், அவங்க கடன்ல கிடைக்கிறாங்க எனக்கு கடன் இல்லை, அவங்க வியாதியில கிடைக்கிறாங்க எனக்கு வியாதி இல்லை, அவங்க வந்து சத்தியத்தை அறியாம இருக்காங்க நான் சத்தியத்துல இருக்கிறேன், அதற்காக உங்களுக்கு சோத்திரம் சொல்லலாமா, அவங்களுக்காக நம்ம பேடலாம், இது எல்லா சொகுசும் இருக்கு, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது, இவன் ரொம்ப சேஃபா இருக்கிறான், ரொம்ப வந்து ஏஜென்டல் வெல்த்தியா இருக்கிறான், இதை ஏஜென்டல் சும்மா ஒரு பரிதாபம் பண்ணிட்டு அவனே பெயர்ல என்ன, வாட் எ ட்ராஜெடி, எவ்வளவு பயங்கரமான காரியம், ஜனங்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாம். கிறிஸ்டியானிட்டி மற்றவங்களுக்காக வாழ்வது, ஹல்லேலூயா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, ஹல்லேலூயா, மற்றவங்களுக்காக நம்ம பிரயாசப்படுறது, இதுதான் ரியல் கிறிஸ்டியானிட்டி. சேர்ந்து அவன் வந்து மற்றவங்களுக்காக கவலைப்படுறான், அவனுடைய வாழ்க்கை கரெக்டா இருக்கு, அவன் வாழ்க்கை பார்க்கணும் நல்லா செட்டில் ஆயிருக்கான், ஆனால் அவன் அதற்காக வந்து என்றால் சந்தோஷப்படாதபடி அந்த இஸ்ரேலுக்காக கவலைப்படுகிறான், செய்தி கேட்டான், அதற்காக அவன் அழுதான், ஜெபம் பண்ணினான். ஆமென். Something about it, not only heard about the need, he felt their need. அவன் அந்த அதை கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அதை உணர்ந்தான், தன் இதயத்தில் உணர்ந்தான். He was a cupbearer. என்ன சொல்கிறார் என்றால், அரசர் ராஜா வந்து ஒரு ஆதாரத்தை உட்படுத்தான், ராஜாவுக்கு அங்க கொடுப்பார், அது மாத்திரமல்ல அந்த பான பாத்திரக்காரன் ரொம்ப அழகா இருக்கணும்,
ஹேண்ட்ஸம் ஃபெல்லோவா இருக்க வேண்டும். அரசரவையில அவன் ஒரு அழகானவனா இருக்க வேண்டும். நெகேமியா ரொம்ப அழகாக தான் இருந்திருக்கேன். அது மாத்திரம் அல்ல, அரசரவையில எப்படி மேனஸா நடக்கணும், மரியாதையா நடக்கணும், அந்த அரசரவையில அந்த நடவடிக்கையில எப்படி நடந்து கொள்ளணும், அதுவும் அந்த மேனஸ் அந்த மரியாதைலாம் அவனுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, அவன் வந்து ராஜாவுக்கு ஒரு தோழன் போல, ஃப்ரெண்டு போல ராஜா சில காரியங்களை அவன்கிட்ட பேசுவார். இவனும் சில காரியங்களை ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லலாம். இவ்விதமான ஒரு பொசிஷன் தான் அந்த பான பாத்திரக்க. இவன் என் ராஜாவுக்கு சில நேரங்களில் அன்பாக அட்வைஸ் பண்ணுவான், ராஜாவும் சில காரியங்கள அவன்கிட்ட ஆலோசனை கேட்பான். ராஜாவோடு நெருங்கிய தொடர்பு உள்ளது. He was a highly trusted man. அவன ராஜா ரொம்ப அதிகமா நம்புவார். அப்படி நம்பிக்கைக்குரியவன் தான் அந்த கேப் பேரரா வைக்க முடியும். நெகிமியாக்கு அந்த ஜாப் கிடைச்சிருக்குன்னா அவன் விதமான குவாலிபிகேஷன் உடையதா இருக்கிறார். இதோ சூசா நரன்ல அவர் இருக்கிறார், கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல இருக்கிறார். அந்த சூசா நரந்தனையானது கேது மரத்தினால் அது செய்யப்பட்டிருக்கிறது. கோல்டு சில்வர் அங்க ஐவரி இதோ தந்தத்தினாலே செய்யப்பட்ட அந்த ரூம் எல்லாம் விதமா இருக்கும், ரொம்ப டெக்கரேஷனா இருக்கும். அந்த ரூம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கும். அவிதமான ஒரு இடத்துல தான் அவன் இருக்கிறான். எவ்விதமான ஒரு இடத்துல இருக்கிறான் பாரு. அவிதமாக இருக்கும் பொழுது இந்த செய்தியை கேட்ட உடனே இஸ்ரேலுக்கு போவதற்காக அந்த கடினமான வேலையை செய்வதற்காக அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான் என்றால் நம்ம அப்படி இருந்தா ஒப்பு கொடுப்போமா? நமக்குள்ள நெகேமியாவின் ஆவி இருந்தா கண்டிப்பா ஒப்பு கொடுப்போம். வேற டினாமினேஷன் ஸ்பிரிட் இருந்தா, செல்ஃபிஷ் ஸ்பிரிட் இருந்தா நம்ம ஒப்பு கொடுப்போம். He hears about the distress of God's people. என்ன ஜனங்களுடைய துன்பத்தை அவன் கேட்கும் பொழுது he was willing to give it all up. இந்த சொகுசான வாழ்க்கை, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு அந்த ஜனங்களோட துன்பத்தை தெரிந்து கொள்வதற்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தான். அது ஒரு டிஜிட்டல் ஜேர்னி. ஒரு 79 கிலோமீட்டர் பிரயாணம் செய்ய வேண்டும். அது ஒரு கடினமான ஒரு பிரயாணம். இது அங்க போய் ஜனங்கள் எல்லாம் ஒன்றுபடுத்துறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் ஆட்டிடியூட்ல இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் புத்தி வேற மாதிரி இருக்கும். இவங்களெல்லாம் ஒருமனப்படுத்தி அந்த ஜாபை செய்யணும்னா லேசான காரியம் கிடையாது. அரண்மனையில ரொம்ப சொகுசா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் அங்க போய் அந்த ஜாபை செய்யணும்னா கடினமான காரியம். அதை செய்வதற்கு அவனுக்கு அதிக சந்தோஷம் இருக்கு. இயேசுக்காக ஊழியம் செய்வது, அவருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜீவிப்பது நமக்கு சந்தோஷம். அது மேலே கடினமான காரியம் தான், ஆனா கத்திற்காக நம்ம ஜீவித்ததுல சந்தோஷப்படுறோம். சந்தோஷப்படுவோம். அவன் அது ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய சந்தோஷம் நினைச்சான். அது ரொம்ப ஹார்ட் ஜாப், நம்மால் அது முடியாது, இங்க எல்லா வசதியும் இருக்குது, அங்க எப்படி நம்ம பிரயாணம் போக முடியும், எப்படி அலைச்சல் பண்ண முடியும், அந்த ஜனங்கள்ட்ட எப்படி அவங்களெல்லாம் சீர்படுத்த முடியும், இந்த வேலை எல்லாம் எப்படி செய்ய முடியும், தூக்கம் இல்லாம அந்த வேலையை செய்யணும், எப்படி நான் அதை செய்ய முடியும் அப்படி நினைக்கிற, அது கத்திற்காக செய்த சேவை பெரிய பாக்கியம். படியும் பொழுது ஒண்ணுமே மறைக்க முடியாது, எல்லாம் வெளியிறக்கமாயிருக்கு. வாழ்க்கையானது ஜீவன் வல்லமிழதாயும், இருபுற கருக்குள்ள எந்த பட்டைகளை பார்க்கலாம் கருக்கானதாயும், அது ஆத்மாவையும் ஆவியும் ஊனை கணிக்களை பிரிக்கத்தக்கத உருவ குத்துறதாயும், இணையத்தின் நலன்களையும் யோசனைகளும் வகை இருக்கிறதாய் இருக்கிறது. இதோ சகலையா சகலையா அவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்மாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது. அவருக்கே நான் கடந்த அவருடைய மறைவுக்கு முன்பாக எல்லாம் ஓப்பனா இருக்கு. ஒரு சின்ன காரியம் மறைக்க முடியாது. நான் மறுபடி வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்மாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்மாணம், உங்களுடைய லைஃப் எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே தெரியும். மனுஷன் கிட்ட மறைக்கலாம், தேவன் கிட்ட மறைக்க முடியாது.
அதனால அவர் ஜெபத்துல முட்டி போட்டாலே நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாயி ஹல்லேலூயா வேற சொல்ல முட்டி போட்டால அந்த இருதயத்தின் நினைவுகள் கூட அது வெளிப்படுது அவ்விதமாக இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் எப்படி நம்முடைய ஜெபத்தை கேட்க எல்லாமே அவருக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாய் இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் எப்படி கேட்க முடியும் இவன் ஜெபம் பண்ண முழங்கால் படுகிறா இவருடைய ஜெபத்தை குறித்து இப்பொழுது நம்ம பார்ப்போம் பாலாசந்த வாசிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி இவர் சில நாட்களாக உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் வந்து ஜெபிக்கிறான் வணங்கால் போட்ட உடனே எல்லா பாவங்களும் அவனுக்கு வருகிறது காட்சி முன்னால வருது அந்த தாவீது தேவன் முன்பாக வணங்கால் படியும் பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு முன்பாக வருகிறது கடந்த நாளிலே செய்த பாவம் அவனுக்கு முன்பாக வருகிறது அதெல்லாம் அறிக்கை பண்ணுறான் யார்கிட்ட அறிக்கை பண்றான் கர்த்தர்ல அறிக்கை பண்ணுறான் அதான் 51 சங்கீதம் பாவ அறிக்கை செய்வதற்கு சரியான ஒரு பேட்டர்ன் நல்ல ஒரு அருமையான இது வந்து 51 சங்கீதம் அதை எப்படி அவன் அறிக்கை பண்றான்னு பாருங்க ஏன்னா தேவனுக்கு முன்பாக ரியலா நீங்க முழங்கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய தவறுகள் எல்லாம் வரும் உங்களுடைய தவறு நீங்க ரியலைஸ் பண்ணல பாஸ்டர் வந்து சொல்லி காமிச்சாலும் பாத்தியில காமிச்சாலும் நேரடியா காமிச்சாலும் உங்களுக்கு அது தெரியலன்னா உங்களுக்கு தேவனுக்கு ஆக்சஸ் வரும் பாஸ்டர் நேரடியாவும் சொல்றாரு பிரசங்கத்தின் மூலமாகவும் சொல்றாரு ஆனாலும் தன்னுடைய தவறை ரியலைஸ் பண்ணாலும் கிடையாது ஜெபம் எப்படி கேட்கும் நீங்க வார்த்தையின் பிரசனத்துல வரும் பொழுது இந்த வார்த்தைக்கு முன்னால வரும் பொழுது இந்த வார்த்தை வந்து நமக்கு ஒரு கந்திச்சனை ஏற்படுத்தது ஒரு பாவ உணர்வை ஏற்படுத்தது பெதில் பிரசங்கம் பண்ணுகிறான் இத நீங்க தான் அவரை கொலை செய்தீங்க ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க உங்க மேல மேடர் அந்த இருக்கு என் கவிச்சன் மேடர் அதுவும் நினைச்சா யார தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள் அவ்வளவு பெரிய பாவம் இதயத்துல குத்தப்பட்டார் நாங்க என்ன செய்யணும் ரசிக்கப்படுது நாங்க என்ன செய்ய வேண்டும் நீ மறந்திருந்தி ஒவ்வொருவரும் பாவம் அறிவது இயேசு கிறிஸ்து நமது ஞானசான பெருங்கள் அப்பொழுது பசுத்தாயும் மரத்தை பெறுகிறது அப்போ சொல் 2:38 பேரும் பெந்த கோச நாள்ல பிரசங்கம் பண்ணோம் இன்னைக்கு இருக்கிற பெந்த கோச பிதா குமார் பசுத்தாய் நமது ஞானசான கொடுக்கிறார் பாபிலோனிய உபதேசம் பிதா குமார் பசுத்தாய் என்பது நாமம் அல்ல பசுத்தாவினால் அந்த வெளிப்பாடு வந்து பேருக்கு பிதா குமார் பசுத்தாய் நமக்கு அத்தராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல 3000 பேர் ஞானசாரம் எடுத்தாங்க எங்கேயாவது பிதா குமார் பசுத்தாய் நாமத்தினால ஞானசாரம் எடுத்தாங்க இந்த பைபிளை காட்டுங்க நான் இன்னைக்கே முடித்து விட்டேன் சேலஞ்ச் பண்ண இந்த இடத்துல யாராவது எந்தைக்காயிலும் பைபிள்ல பிதா குமார் பசுத்தாய் நாமத்தில் ஞானசாரம் எடுத்தாங்கன்னு நீங்க எனக்கு காணீங்க இன்னைக்கே நான் முடித்து விட்டேன் அப்போ சொல்ல காத்திரே இத பத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அல்லாம வேற நாமத்துல ஞானசாரம் அந்த இதுக்கு தான் நம்முடைய இதயம் இன்னைக்கு திரும்பப்பட்டிருக்கு இது இன்னைக்கு ஜனங்கள் பாபிலோன்ல இருக்கிறாங்க அங்க வந்து பெந்தகோஸ்தாங்க இன்னைக்கு பாபிலோன்ல இருக்கிறாங்க நம்ம எஸ்லேம் எஸ்லேம் என்ன உபதேசம் மனம் திரும்பி பாவம் மதிப்பு புதிய எஸ்லேம் சபை வச்சுக்கிட்டு பாபிலோன்ல இருக்கிறாங்க பேரங்க சாப்பிட்டு பேரு புதிய எஸ்லேம் ஆனா அவங்க இருக்கிறது பாபிலோன்ல இருக்காங்க அவருடைய கண்கள் கூடாக்கப்பட்டது பிசாசு அவருடைய மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறார் அந்த போதளுக்கு படிப்பு நாலேஜ் இல்லை ஆவிக்குரிய வெளிப்பாடும் இல்லை படிப்பு நாலேஜ் இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் படிப்பு நாலேஜ் இல்லை தரவ பாத்தீங்கன்னா நம்முடைய ஹார்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எங்க திருப்பப்பட்டிருக்கிறது ஆதி பெந்தேகோஸ்து பிதாவில் திருப்பப்பட்டிருக்கிறது நான் பூமியை சகாரத்தால் அடிப்பதற்கு எதையாத்தீகரிசி முடிச்சு அனுப்பு அவன் வந்து என்ன சொன்னால் பிள்ளைகள் பிதாக்களுடைய இருந்தே பிள்ளைகள் எடுத்துக்கும் பிள்ளைகளுடைய இருந்தே அவருடைய பிதாக்களுக்கு திரும்புவான் மத்தியா 4:5 நாம வந்து பிள்ளைகளாக இருக்கிறோம் எலக்ட் பீப்புள் நம்முடைய விசுவாசம் நம்முடைய பிதாவாகிய அப்போச நடவில் இருக்கிற ஆதி அப்போசல காலத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறது அருள் எத்தனை பேர் விசுவாசம் இவன் பாபிலோன்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறான் எல்லா விதமான லக்ஸுரியஸ் லைஃப் அவனுக்கு இருக்கிறது ராஜா கூட எப்பொழுதும் அவனுக்கு
close relationship irukku access irukku adala vetittu avan Jerusalemukku ponadhu verunga hallelujah alla Babylon the denomination Jerusalem and the message adha hallelujah nama oru kaalathula Babylon la irundhom ipo Jerusalemukku vandirukkom edhuga Jerusalem la irukka verundringa ange ubathrangal undu ange periya job irukkirathu இங்க இருந்த மாதிரி வசதி வாய்ப்பு இருக்காது ஆனா நாம அந்த பிளேஸ் விரும்புகிறோம் ஹalleluya because is and that is a provided place of god ஹalleluya தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் கர்த்தர் தம்முடைய நாமத்தை அங்க வைத்திருக்கிறார் ஹalleluya பாபிலோன்ல நாமத்தை வைக்கல இது எஸ்ரேலில் நாமத்தை வச்சிருக்கிறார் அவருடைய நாமம் விளங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சாம் the only provided place of god ஹalleluya The heart that turned back to the faith of the fathers. Hallelujah. Because that Allah can do. Allah, our alangar thei katta veendu nandi enna thei udaiyada. Namakku vandu alangar katta padalana enna nanu enna aagum. Enna virodhigal vandirvaar. Indha sabaiyude nalla munnala irukku namakku theriyum. Nerai perukku theriyadhu. Idhu oru koora chachi. Enakku oru koora veedu thaan irukku. विरोध விரோதிகள் எல்லாம் உள்ள வருவாங்க எல்லா ஈவில் ஸ்பிரிட்டும் உள்ள வந்து அது எதை ஆக்குபை பண்ண பாக்கும் வாயில வந்ததெல்லாம் பேச பாக்கும் ஆராதனைகளை டிஸ்டர்ப பண்ண பாக்கும் நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்க பாக்கும் ஆனா ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணிட்டா விரோதிகள் வர முடியாது நிம்மதியா நம்ம வாழலாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம் ஹalleluya ஆனா அங்க ஃபோர்டிஃபிகேஷன் இல்ல அலங்க இல்ல ஆனா எல்லா ஆவிகளும் உள்ள வருது நமக்கு 10 கேஸ் ஆண்டவர் நமக்கு 10 கேஸ் அந்த 10 கேஸ் என்ன? ஐந்து ஒரு கேஸ், காது ஒரு கேஸ், இது வாய் ஒரு கேஸ், மூக்கு ஒரு கேஸ், சரீரம் ஒரு கேஸ், புலன்கள் ஒரு கேஸ் ஆகி, அதே போல நம்மளுடைய ஆதியில 5 கேஸ். அதுவது என்னன்னா, மெமரி, இமேஜினேஷன், அஃபெக்ஷன், ரீசனிங், கான்சியன்ஸ். இவ்விதமான 5 புலன்கள் அங்கே இருக்கு. இந்த 10 கேஸ் வழியா தான் நம்ம அதை அடைச்சி வைக்கிறனா பிசாசாவிகள் உள்ளோம். இப்போ அந்த 10 கேஸ் நீங்க சரியாபடி க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இது அந்த கேஸ் வழியாக இத பிசாசு வர முடியாது. ஹalleluya. உங்க ஆத்மா வந்து தீட்டு படுத்த முடியாது. ஒரு டிவி பார்க்கும் பொழுது அந்த கண்ணுக்கு கேஸ் வழியா வந்து இத அந்த தேவை இல்லாத காரியங்களை கேட்கும் பொழுது காது மூலமா பிசாசு உள்ள வர. நீங்க தேவை இல்லாத காரியங்களை வந்து क्वेश्चन கேட்கும் பொழுது தேவை இல்லாத கேள்விகளை கேட்கும் பொழுது இத பிசாசு உள்ள வந்து தேவை இல்லாத வீண் வார்த்தை பேசுது. अलगेंटी நைட்ல நம்ம கேட்ல லாக் பண்ணிடுறோம் என்ன நடந்துட்டால வரக்கூடாது பெச்சாலி கூட வரும்னா நைட்ல கேட்ல பூட்டி வைக்கறாங்க அது வந்து கார்ல இருக்க வயர் எல்லாம் கடிச்சி குடுது அது நைட் தான் பாத்துட்டு இருக்கோம் நைட் எல்லாரும் தூங்குறானே இருள் ஆடுறோம் உடனே உள்ள வர அது பகல்ல பேசாம வெயிடியா இருக்கு அதான் நாச வேலை எல்லாம் பண்ணிடு விச ஜத்துக்களும் வரோம் நம்ம கேட்ல பூட்டி வெச்சிட்ட அதெல்லாம் வராது ஹalleluya இன்னைக்கு உங்களுக்கு தேன் கேட்ஸ் இருக்கு அப்ப நெகமியா 10 கேஸ் கட்டினா 12 கேஸ் அந்த 10 கேஸ் அங்க பிரதானமான அங்க நெகமியா புஸ்தல 10 கேஸ் தான் எழுதி இருக்கு அதனால நமக்கு 10 கேஸ் இருக்குது இந்த கேஸ் நீங்க க்ளோஸ் பண்ணல அத பாதுகாக்கலனா பாஸ் பிசாஸ் இந்த கடைசி காலத்து ஆத்மாவை வந்து பால் அடிச்சு போய் உங்க நரகத்துல கொண்டு போய் போடுறோம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்குது நெகமியா ஜாப் அதுதான் ஹalleluya இன்னைக்கு ஒரு பாஸ்டர் ஜாப் அதுதான் मरते
எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டு விட்டது, ஆனால் போர்டிபிகேஷன் இல்லை. அவங்க ஆராதனை செய்கிறார்கள், ஆனால் வந்து என்ன தெரியுமா, அந்த ஜனங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில இல்லை. எல்லாம் மெசேஜ் அவங்க இருக்கிறாங்க, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சிக்கி இருக்கிறாங்க. விசுவாசம் அவர்கள் வந்து ஆக்குமை பண்ணியிருக்கிறார், விசுவாசத்துக்கு அக்சஸ் இருக்கிறது, ஆனால் போர்டிபைட் ஆனா தான் அவங்க செக்யூரா இருக்க முடியும். வழிநடத்தி அதை அந்த கைப்பற்றி பின்பு சாலமோன் ஆலயத்தை கட்டி எவ்வளவு அழகா இருந்தது. இப்பொழுது அந்த பட்டணம் எப்படி இருக்கு, அதை இடிபட்டு கிடக்கிறதை பார்த்த உடனே நிறைய பேடம் வந்தது. அவன் பிரேயர்ல இறங்கிச்சான். அல்லேலூயா. அவன் எப்படி ஜெபம் பண்ணுகிறான், அஞ்சு வசனத்தை வாசிக்கிறான். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உங்கள் அன்பு கொண்டு உங்களை கற்பனையிலே கைப்பற்றுவதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்திர மகத்துவமும் பயங்கரமாக செய்வதே. அடுத்த வசனத்தை வாசிக்கிறான். ஒரு சாதாரண அறிவுடையவங்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்படி படிச்சு ஆவிக்கிரியப்பதமா இருக்குன்னு சொல்லும்பொழுது அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ற எவ்வளவு கடல உபதேசம். ஒரு பாஸ்டர் நான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் தந்தால் அவர் தன்னை காட் என்று சொல்கிறார். தேவ தூசம் இரண்டாம் மரணமாகி அக்னி கந்த எரிய கடலிலே அந்த பாஸ்டர் தள்ளப்படுவார். ஏனென்றால் தேவ தூசன நம்ம யாருக்காயும் விரோதம் தவறு செய்திருந்தால் அவங்களோட ஒப்பனமாக வேண்டும். ஆனால் பாவங்களை மன்னிக்கிறது இயேசு கிறிஸ்து தான். விசுவாசிக்கிறோம். இதை மார்க் 2:5-11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது திமிர்வாத காலம் அங்கே படுக்கையில் இருக்கிறான். உன் பாவங்கள் மன்னிக்கப்படுது, நீ எழுந்து நட. உடனே வேதபார் என்ன சொல்லலாம், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யார், தேவன் ஒருவரும் தவிர பாவங்களை மன்னிக்க முடியாது. அப்பொழுது இயேசு உங்களுடைய இருந்து பாவத்தை மன்னிப்பது எளிதாக எடுத்து நடக்குது எளிதா, நீ உன் பாவங்கள் மன்னிக்க எழுந்து நட, அவன் மன்னிக்கப்பட்டா அற்புதம் நடக்கும். அவன் முதலாவது தடை வந்து பாவம் இருக்கிறது. பாவத்தை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் ரெக்டிஃபை பண்ண முடியும். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தி அடிக்கும். ஆமென். அதை அறிக்கை செய்தால் தான் அதுக்கு கிளீனாகும். அதனால பாருங்க, ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னித்து என்ன செய்யறாங்க, எழுந்து நட சொல்லப்படுது. எழுந்து நடந்தான் அவங்க வந்து அது தேவ தூசணம் என்று சொன்னார். மனுஷங்கிட்ட போய் பாவ இந்த அறிக்கை செய்வது தேவ தூசணம்.
ஆவியானவர் நம்ம
நான் கருத்தோடு ஜெபிக்கிறேன். ஆனா ஆவியில ஜெபிக்கணும், அந்த ஆவிக்குள்ளாக மாறும் பொழுது உங்களுடைய ஜெபம் வந்து ஃப்ளூவெண்டா வர ஆரம்பிச்சு, உங்களுக்கே அறியாம அது ஃப்ளூவெண்டா வருது, தடை இல்லாம அழகா வருது, வார்த்தையின் படி வருதுன்னா ஆவியானவர் இந்த சோதனை மூலமா ஜெபிக்கிறார். அல்லேலூயா! இந்த சோதனை மூலமா ஆவியானவர் ஜெபிக்கிறார், நெகேமியா மூலமாக ஆவியானவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா! அவனுடைய ஜெபம் அவ்வளவு பேட்டர்னாக இருக்கிறது, ஒரு மாதிரியாக இருக்கிறது. முதல்ல அவன் பாவ அறிக்கை செய்யறான், தேவன் உபாதிக்கும் பொழுது பாவம் குறுக்க வந்து நிற்கிறது. அதனால அவனுடைய பாவத்தையும் அவனுடைய வீட்டாரின் பாவத்தையும் அவனுடைய சந்ததியாருடைய பாவத்தையும் அறிக்கை செய்யும் பொழுது அக்சஸ் கிடைத்து விட்டது. இப்பொழுது ஆவியானவர் அவனை டேக் ஓவர் பண்ணி இது அவர் ஜெபிக்கிறார். ஆபிரகாமிட்ட பேசப்படுவோம், ஆவியானவர் 12 25 அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட பேசினாரோ அப்பொழுதெல்லாம் அவர் அவன் கொடுத்த வாக்குத்தத்தை தான் சொல்றார். இதை மாதிரி நான் உன்னை ஆசிரிப்பேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், உன் சந்ததியை கடற்கரை பாவத்தினை ஆசிரிப்பேன், இந்த தேசம் முழுதையும் தருவேன். இதுதான் இனி என்னதான் வாசித்து பாருங்க, எப்பொழுதெல்லாம் பேசுறாரோ ஒரு முறை தவற, ஒரு முறை கூட தவறாம எல்லா முறையும் பேசுவத, வேற எந்த காரியத்தையோ பேச்சு அவர் பேசுற, அவனுக்கு பேசுறதெல்லாம் அதைத்தான் சொல்றாரு, அவனுடைய பிராமிஸை பற்றி தான் பேசுறேன். அந்த ஆண்டவர் இன்னைக்கு அதை தான் செய்யறேன். விசுவாசிகள் நான் கேட்டு நான் மாறாருவேன். இந்த குளத்து பிராமிஸ் என்ன? இந்த காலத்துடைய பிராமிஸ் தான் ஆண்டவர் பேசுவார். இந்த காலத்துக்கு காலத்து பிராமிஸ் என்னன்னா, நான் ஒருத்திக்கு திசை அனுப்பியிருக்கிறேன், நான் ஏழு முத்திரை திறந்திருக்கிறேன், நான் சந்தமேனா வந்திருக்கிறேன், நான் வார்த்தையை ரிவீல் பண்றேன், பரிபூர்ணமான வார்த்தை வந்திருக்கிறது. கம் அவுட் ஆஃப் பாபிலோன், பாபிலோனை விட்டு வந்து உங்களுடைய சொந்த கருத்துக்களை மறித்து என்னுடைய சிந்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய ரெவலேஷனை ஏற்றுக்கொள்ளுங்க. இதைத்தான் சொல்றேன். அப்பொழுது உங்களுக்கு பாடி சேஞ்ச் கிடைக்கும், ரேச்சர் கிடைக்கும். இதை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். அவர் அந்த காலத்துக்குரிய ப்ராமிஸ் வேர்ட தான் எப்பொழுதும் பேசுற, அதுதான் பாஸ்டர் எப்பொழுதும் அந்த ப்ராமிஸ் வேர்ட உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறார். இது ஆவியானவர் பாஸ்டர் மூலமா பேசினா, இது ஆண்டவர் எப்படி பேசுவாரோ அப்படிதான் அவர் பேசுற. அவர் எப்பொழுதுமே அந்த ப்ராமிஸ் வேர்ட். இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், எந்த ப்ராமிஸ் வேர்டு நிறைவேறி கொண்டிருக்குது, நம்முடைய ப்ராமிஸ் வேர்டு என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை என்ன, அதைத்தான் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா! நம்ம அதை விட்டுட்டு வெளியே மற்ற காரியங்களை பேசும் பொழுது, அவுட் சைட் ஆஃப் த ப்ராமிஸ் இருக்கிற பொழுது, அது நான் சரியான ஒரு ஜபமா இருக்கு. அதான் நம்ம ஜபத்துக்கு சாப்பிட்றதுக்காக ஜபத்துக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க ப்ராமிஸ் வேர்டு இது அப்பால ஜபம் பண்ணுவாங்க, நம்ம ப்ராமிஸ் வேர்டை பத்தி நம்ம ஜபிக்கிறோம். இப்பொழுது அவங்க என்ன ஜபம் பண்றோம் பாருங்க, ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பின்னோக்கி அவன் போகிறான். அந்த ட்ரிப் எங்க இருந்தா, எந்த இடத்துல பாவம் செய்தாங்களோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ உங்களுடைய ஜனங்களை குணந்து, நாங்க மோசடி மூலமாய் கொடுத்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளல, நாங்க கெட்டவர்களாய் நடந்தோம், அதனால்தான் அந்த நாங்க பாக்கணும்ல இருக்கிறோம். அது உங்களுடைய ஃபால்ட் கிடையாது, எங்களுடைய ஃபால்ட். அல்லேலூயா! தன்னுடைய ஃபால்ட்டை ஒத்துக்கொள்வது பெரிய கார். சிலர் வந்து ஒரு கால் ஒத்துக்கொள்வாங்க, அதுக்கு தான் இதுக்கு தான் அப்படிதான் இப்படிதான். விலகுறாங்களோ அந்த இடத்துல இருந்து அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை மோசையின் கற்பனைகளை நாங்கள் மீறினோம், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனோம், மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம், அதனால என்ன நாங்கள் எப்படி சிதறிக்கப்பட்டிருக்கிறோம். நீர் அந்த மோசை மூலமாக சொன்னீர், இப்படி சிதறிக்கப்படுவார்கள் சொன்னீர், அந்த சாபம் எல்லாம் எங்கள் மேலே வந்திருக்கிறது. நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு உங்களுடைய காரணம் அல்ல, நீர் நீதி உள்ள தேவன், நீர் உங்களுடைய வார்த்தையின்படி தண்டிச்சிருக்கிறீர், நீ நீதியை நிறைவேற்றிருக்கிறீர், உங்களுடைய கிரிகள் நீதியானவர்கள் தான், உங்க மேலே ஃபால்ட் இல்லை, ஃபால்ட் இல்லை எங்கள் மேலே. காயப்பட்டு குச்சுதாய் இருக்கிறார். கிறிஸ்டியன் ஆர்மி
सोल बंदे अंदर ये पुरुष संतोष पड़ेगा हालेलुया क्या तेरे ने तेरी तो मुट्ठी करा मात्री वही पड़ रही था क्या ने करा तेरी पेट तो रह गया ये तेरे पैर आटे के आटे जीव मुस्लिम बोल रहा है किरके पड़ा दे नान मुझे ना लाख किरके पड़े अरे कौन संता ना हम बोले हालेलुया देवनोट नम्बर सोल आई के पड़ रहे थे बॉडी पलवी ने यार पड़ गया इधर मनसल थोर भी यार पड़ गया सोल पारी पिलने सातन सोल टच पना मिलिया हालेलुया एलएचपी पिलोडे सोल टच पना मिलिया हालेलुया इधर अंदर बला तो योग भी मंदिर बॉडी टच पड़ पला वो वेल टच पना लाओ अदा नम्बर सोल टच पना मिल का दिया हालेलुया अब ये पुरे संतोष माय रखना अब इन्द ராஜா நல்ல டிசைன்மென்ட் இருக்குது கரெக்ட்டா பட்டன் அமைக்கிறது சுவிட்ச் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியுது இது வந்து சரீரத்துல இல்ல மனசுல இருக்கிற பிரச்சனை தான் உன்னை இப்படி துக்கமா வச்சிருக்கு ஆனா ராஜா கூட ஃப்ரெண்ட் போல பழகுறாரு ராஜா எல்லா காரியத்தையும் அவனோட பகிர்ந்து கொள்வார் ராஜாவுக்கு சில ஐடியாஸும் இங்க கொடுப்பான் அப்படி ராஜாவுடைய நம்பிக்கைக்குரியவன் பெரிய போஸ்ட் அது அவன் அரசவையில அவன் இருக்கிறார் அந்த கோர்ட்ல கிங்ஸ் கோர்ட்ல அவன் இருக்கிறா அப்படி இருக்கும்போது எப்பொழுது ராஜா உண்டான ஸ்மைலிங்கா தான் அவன் நிற்பா ஹேண்ட்ஸம் ஃபெல்லோ இத எல்லாருமே அவனை நேசிக்கும்படியான சுவாமி இருந்தது அதனால ராஜா என்ன சொல்லுகிறார் என்றாலும் நீ வந்து ஏமாத்துக்காரங்கடா யூ ஆர் நோ பீட்டன்ட் இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு ஒண்ணு பேசிட்டு நிச்சயது இன்னைக்கு முகசூதி பண்ணிட்டு அங்க போயிட்டு நம்ம குரமா பேசுறது பாசர் அப்படி இப்படி அப்படியாப்பட்டவன் நீ கிடையாது யூ ஆர் நாட் அ பீட்டன்ட் You are not a make believer. நீ பாவன விசுவாசி கிடையாது. நீ வந்து எதை செய்தால் make believer கிடையாது. நீ இப்படி ஏமாத்துக்காரன் கிடையாது. அதனால தான் நான் உன்ன வந்து பண பந்தக்காரனா வச்சிருக்கேன். நீ வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸா க்ளோஸா இருக்கிற நீ எதை செய்தால் உன்ன வந்து நான் அந்த போஸ்ல கொண்டு வர காரணம் உன்னுடைய நேச்சர். சோ நீ ரொம்ப தேவ பக்தி உள்ளவன். இப்படி ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன் எனக்கு தேவை அப்படி நான் நினைச்சேன். நீ சில நேரத்துல ஜோப் பண்றது கூட நான் கேட்டிருக்கேன். நீ அவ்ளோ ஆவிக்குரியவே உன்ட கலக்கமே கிடையாது கெட்ட நேச்சரே கிடையாது நீ வித்தியாசமாவே பேச மாட்டா நீ வந்து கெட்ட நினைப்பே உன்ட கிடையாது அதனால தான் ஒண்ணே வந்து உன் ஹார்ட்ட பார்த்து தான் நான் வச்சிருக்கிறேன் நீ அந்த பக்கத்துல இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன் அப்படி ராஜாவே முதல்ல துக்கமா இருக்கு ஒரு நாள் இப்படி இல்லையே அப்படி சொல்லும்போது பாருங்க இவன் அதுக்கு தான் ஜோமனிட்டு இருந்தான் அந்த வேலைக்கு தான் ஜோமனிட்டு இருந்தான் ஹல்லேலூயா இவன் நான் போய் சொல்லக்கூடாது ராஜாவா கேட்கும் ஹல்லேலூயா ராஜாவா கேட்டுட்டு கேட்கும் பொழுது உடனே அவன் என்ன செய்யறான் என்றால் அவன் சொல்லுகிறான் மூணாம் வசனத்தை வாசிக்கலாம் ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க பிதாக்களின் கல்லறை கல்லறையில் இருக்கும் தரமாக நகரம் பாழானதும் அது வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன் இதான் நான் என்னுடைய பிதாக்களின் தேசம் கல்லறை பூமியானது அவிதமாக அலங்கை எல்லாரும் இடிக்கப்பட்டு நோ ஃபோர்ஸ் அங்க நோ ஃபோர்டிஃபிகேஷன் இவ்விதமாக இருக்கும் பொழுது அக்கினால சுட்டரிக்கப்படும் பாழாய் கிடக்கும் பொழுது எப்படி நான் வந்து சந்தோஷமாக இருக்கும் எப்படி நான் ஸ்மைலிங்கா இருக்க முடியும் சிரிக்க முடியும் செயற்கையா நான் சிரிக்க முடியுமா சார் செயற்கையா காமிப்பாக நேச்சுரலா ஹார்ட்ல இருந்து சந்தோஷம் அப்போ அது வித்தியாசம் தெரியும் செயற்கையா சிரிச்சா சத்தம் தான் வறுமை ஒழிய முகத்துல மலர்ச்சி வர நான் எப்படி செயற்கையா சிரிக்க முடியும் நேச்சுரலா என்னால சிரிக்க முடியல காரணம் என்னுடைய பிதாக்களின் தேசத்துக்கு போக்கஸ் எனக்கு அதிகமாயிட்டு அதிக பேடன் ஆகிவிட்டது மதத்தில பேடன் அதிகமாயிட்டு அது என்ன அழுத்துது என்னுடைய ஹார்ட் அழுத்துது அதனால நான் சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொல்ல கொடுக்குது இதோ ராஜா வந்து உண்மையான நிலைமையை டிசைன் பண்ணினார் இது அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமே இப்ப நான் கேட்கிறேன் ஹூ இஸ் ஜெருசலேம் ஹூ இஸ் ஜெருசலேம் ஜெருசலேம் யார் ஜெருசலேம் வந்து ஒரு இடம் அல்ல அது ஒரு ஜனங்களை தெரிஞ்சு ஹல்லேலூயா அது ஷேடோ இது வந்து ரியாலிட்டி ஹூ இஸ் ஜெருசலேம் ஜெருசலேம் யார் The lamb's wife. Hallelujah. ஆட்டுக்குட்டி அவருடைய மனைவி தான் அந்த எரிசலேம் ரெண்டு வசனம் எழுதியிருக்கு வெளிப்படுத்தல் 21 ரெண்டையும் 20 வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 9 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது புதிய எருசலேமாகிய பசுத்த நகரம் ஆட்டுக்குட்டியாகிய மனைவியாகிய புதிய எருசலேமாகிய பசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவன் சுத்தி அறிந்து வருவதை நான் கண்டேன் ஏழு வாரையுடைய ஏழு தூரில் ஒருவன் என்னுடனே வந்து நீங்க வா ஆட்டுக்குட்டியாண்டு மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காட்டி
லேன்ஸ் வைஃப் ஆயே லேன்ஸ் வைஃப் நான் அவனை காணிக்கிறேன் சொல்லி பெரிது உயரமாக பருவத்தில் என் ஆவியில கொண்டு போய் தேவன மகிமை அடைந்த எருசலேம் மஞ்சள் தேவனிலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருது எனக்கு காண்பித்தா ஹல்லேலூயா அப்ப எருசலேம் இருந்து லேன்ஸ் வைஃப் ஹல்லேலூயா நீங்க யாரு லேன்ஸ் வைஃப் ஹல்லேலூயா யூ ஆர் தி ஜேசன் ஹல்லேலூயா எருசலேம் வந்து இடிக்கப்படும் அவங்களுடைய போக்கல் பாயிண்ட் எப்பவுமே எருசலேம் தான் எருசலேமே மறக்க மாட்டாங்க அவங்க பாபிலோன்ல வசதியா ஜீவித்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் எருசலேம் ஹல்லேலூயா அவங்க மீன வந்து கடல இருந்து வெளியே கரையில தூக்கி போட்டா எப்படி இருக்குமோ அதை போலதான் இருக்கிறாங்க எருசலேமில் இருந்தா தண்ணிக்குள்ள இருந்த மாதிரி இது கரையில தூக்கி போட்ட மாதிரி பாபிலோன்ல இருந்தான் ஒரு சாபத்துல போய் ஒரு மனுஷன் உட்கார்ந்தாராம் அது நம்ம இருக்க வேண்டிய இடம் நம்ம பாத்தியில இருக்க வேண்டியது நம்ம எப்படி பிரான்ஸ்ல உட்காரலாம் அங்க போய் நம்ம எப்படி பிரசங்கத்தை கேட்கலாம் அங்க போய் நம்ம எப்படி வந்து விவாதத்துல இணைக்கப்படலாம் அது பாபிலோன் தான் அது பாபிலோனுக்கு நான் போக மாட்டேன் ஹல்லேலூயா எனக்கு எருசலேம் ஹல்லேலூயா என்னைக்கு நான் எருசலேமுக்கு திரும்புவேன் என்னுடைய போகஸ் எல்லாம் எருசலேம் வார்த்தையில இருக்குது ஹல்லேலூயா வார்த்தையில இருக்கிற ஜனங்களோட ஐக்கியப்பட்டு தேவனை ஆராதிப்பது மனவாட்டியின் ஒரு பாகமாக இருக்கிறோம் ஹல்லேலூயா எப்படி நான் டினாமினேஷன் போ இதை அந்த எருசலேம் பாடாய் கிடைக்கிறது நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் எருசலேம் வாழ வேண்டும் ஹல்லேலூயா மனவாட்டிக்கு ஒரே உபதேசம் ஒரே விசுவாசம் எல்லாரும் ஒரே இதா இருக்கணும் எல்லாரும் இதுக்கு திரும்பினாங்கன்னா நீ மனவாட்டி ஒரே இதுல இருப்பான் நம்ம தான் எத்தனையோ சத்தங்கள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில இது ஒரு வாய்ஸ் ஆண்டு வச்சிருக்கு மனவாட்டி சத்தம் கடைசி சத்தம் ஹல்லேலூயா இந்த சத்தம் வந்து பைபிளுக்கு திருப்பு எல்லாரும் அப்படி இருந்தா எப்படி இருக்கு நடக்குது செய்யிருக்கிறது அது ஒரு ரெவலேஷன் ஹல்லேலூயா அந்த ரெவலேஷனோட ஜெபிக்கிறோம் எஸ்லே வந்து ஆட்டுக்குட்டியாண்டே மனைவி ஹல்லேலூயா சோ பிளேஸ் ஆஃப் வorship ஹல்லேலூயா பிளேஸ் தி டிவைன் பிளேஸ் ஆஃப் God ஹல்லேலூயா செகேனா glory அங்க இருக்குது இப்போ இடிக்கப்பட்டாலும் அவங்க thoughts கலெக்ட் நான் என்ன பார்த்தேன் இஃப் God's ஜோடாயா ஜார்ஜா சொல்றாரு நீங்க பஸ்ல போச்சுல கூட மனசுலயே ஜெபம் பண்ணலாம் டிரைவிங் பண்ண சொல்ல மனசுலயே ஜெபம் பண்ணலாம் கூலியில ஓட்டிட்டு போகும்போதே மனசுல ஜெபம் பண்ணலாம் எந்த நேரத்துலயும் நம்ம ஜெபம் பண்ணலாம் மனசுல ஜெபம் பண்ணோம் மனசுல ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க சொல்லுங்கிறான் இதே போல நான் வந்து அந்த அந்த ஆலயத்தை கட்ட போகணும் அப்படிங்கிறான் அந்த அலகத்தை கட்ட போகணும் அதை சொல்லுங்க அதை அடுத்த வருஷம் வாசிக்கலாம் ராஜாவை பார்த்து ராஜா சித்தமா இருந்து அடியன் கூப்பிடு சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் தலைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப எனக்கு ரிட்டையர்ட் ஆகி வரைக்கும் வேலை பார்த்து முடிஞ்சிடலாம் ரிட்டையர்ட் ஆனவங்க நான் ஃபுல் டைம் பாஸ் இருப்பேன் ஏன் இப்போ வேலையை ரிசைன் பண்ணிட்டு முடிஞ்சிட்டாங்க அதான் படகெல்லாம் விட்டுட்டு வாடாரு எலிசா எல்லாத்தையுமே அடைச்சி சமைச்சு பண்ணி கொடுத்துட்டு ஒரேடியா போயிட்டாரு
विरोधी நீ கடைசி கால சீரியல பாஸ்ல ஆனது விருப்பப்படுறா இங்க நிறைய டீவியேஷன் இருக்குது நிறைய கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க உன்னை வந்து ரொம்ப தொலை கொடுப்பாங்க அதனால நீ வந்து பெசாந்த பெத்த கோசிலே இருந்துக்க இங்க வந்த நிறைய பிரச்சனை இருக்குது அதனால அந்த வந்து அங்க நிறைய விரோதிகள் இருக்கிறாங்க உனக்கு ரொம்ப தொலை கொடுப்பாங்க இங்க உனக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு ராஜா சொல்லியிருக்கான் அவனுடைய மேற்கொண்டு மேற்கண்டு அவன் இயேசுவை வந்து ராஜஸ்திரீ இருக்கிறார் ராஜஸ்திரீக்கும் இவன் மேல ரொம்ப தெரியும் அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து ஒரு பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என் அனுப்ப சித்தமாயி இதோ ராஜஸ்திரியும் உங்க கோஆபரேட் பண்றான் ராஜஸ்திரீக்கும் நெகனியா மேல பிரம கணக்கம் இல்லாத இருதயம் அவனுடைய ஹார்ட்ல வந்து பலவிதமான குறுக்கு துதி எல்லாம் வருது நடத்துறீங்க இந்த சபையில டிவி கிடையாது சுடிதர் கிடையாது ஜுவல்ஸ் கிடையாது டாப்பிங் வேற இருக்கிறாங்க நிறைய விசுவாசிப்பது இல்ல எப்படி இந்த சபை ஸ்டாண்ட் பண்ணுது எங்க சபையில சுடிதர் அலோ பண்றோம் எங்க சபையில தோக்க நாள் தாலி அலோ பண்றோம் அப்படின்னா கூட யாரும் வர மாட்டேங்கிறாங்க நீங்க எப்படி பண்றீங்க பிரேயர் ஹல்லேலூயா வாசல் பிரேயர் சபையோட பிரேயர் எதை விசுவாசிக்கிறோம் ஆமென் அவங்க நெகேமியா தன்னுடைய இடத்தை கண்டுபிடிச்சான் எதையாயிரும் நாம் தேவனுக்கு கேட்கப்படுறேன் அதுக்கு ஒரு ப்ராபசி இருக்கு ப்ராபசி இருக்கிறது இந்த நெகேமியா எப்படி தன்னை கர்த்தர் அனுப்பினார் என்பதை அவன் எப்படி அறிந்து கொண்டான் என்றால் இதோ ஒரு ப்ராபசி இருந்தது அந்த ப்ராபசி எங்க இருக்கிறது தானியேல் 9:25 வாசிக்கும் தானியேல் 9:25 இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம் 62 வாரம் செல்லும் அவைகளில் வீதிகளும் அரங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்குமான காலங்களில் இப்படி ஆகும் அவைகளில் வீதிகளும் அரங்கங்களும் மறுபடியும்
God to answer his prayer so quickly and give him favor before the king. Raja kumbal daya kadathade. Hallelujah. அவர் நெகேமியா எஸ்லமுக்கு இன்னும் போராட போனதில்லை. அந்த ஜாப் எவ்வளவு பெரிய ஜாப் தெரியும், அதுல எவ்வளவு ட்ரபிள்ஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியும், அதுல எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு தெரியும். இத கர்த்தர் அதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட போனார். நமக்கு என்ன விசுவாசம் இருக்கு? அவனை குறித்தான ப்ரோபசி, கர்த்தர் வந்து மிஸ்டேக் பண்ண மாட்டார். God cannot make mistake. Hallelujah. When he speaks his word, அவர் தானியேல் மூலமா அந்த வார்த்தையை பேசும்பொழுது நிறைவேறும். என்னை கொண்டு அதை செய்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டார். Hallelujah. And that word falls into our heart and finds a place to grow. It will produce what God says. வார்த்தையானது என்ன செய்திருந்தால், அது நம்முடைய இதயத்தில் இடத்தை கண்டுபிடித்திருந்தால், அது வித்தா இருக்கிறது, அது எப்படி எழுதப்படுவார் நிறைவேறும். நம்ம எலெக்டட் கால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அழைக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், இதை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம், இதை கர்த்தராக வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. God has to meet you personally. தனிப்பட்ட பலமா நாம் வெளிப்படுத்த வேண்டும். Hallelujah. God has to reveal something in your heart. கர்த்தருடைய இதயத்திலே ஒன்றை வெளிப்படுத்துவார் என்றால் நிச்சயமாக சிவியோனுக்காக வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும்னாலே நீ மறிக்க மாட்டாய். பசுதாவினாலே அவருடைய ஹார்ட்ல பர்சனலா ரிவீல் பண்ணினார். அவனுக்கு 90 வயசு தாண்டி விட்டது, இல்ல 95 வயசு ஆகிவிட்டது. ஆனால் என்றால் நீ செத்து போவே நினைக்கணும், சாக மாட்டேன், கர்த்தருடைய கிறிஸ்துவை கண்டபிரதான் சாரு. ஹல்லேலூயா. சிலர் அப்படி சொல்லிட்டு செத்து போயிருந்தாங்க. அவங்க பசுத்தாவினால வெளிப்படுத்தப்படுறாங்க, அவங்க சாகமா இருப்பாங்க. நான் சாகவே மாட்டேன், சேர்த்து போயிருவாங்க, என்ன சாக மாட்டேன்னு சொன்னாரே. வெளிப்படுத்தப்பட்டார் சிமியோனுக்கு. பசுத்தாவே வெளிப்படும், பசுத்தாவே நீ போ ஆலயத்துக்கு போ. இது அந்த அம்மா குழந்தை வச்சிருக்கிறாங்க, அந்த குழந்தை தான் மேசியா. எல்லாமே ரெவலேஷன் பை த ஹோலி ஸ்பிரிட். அவங்க ஆதியில ஆண்டவர் பசுத்தாவே வெளிப்படுத்தப்படும். கர்த்தருடைய கிறிஸ்துவை கண்டா ப்ராமிஸ் ரிவீல் அங்க வெளிப்படுத்தது பெற்றது இவர் நிறைவேறி விட்டது. அதே போல இன்னைக்கு அந்த மாதிரி ஹோலி கோஸ்ட் கூட நமக்கு அலைன்மெண்ட் தேவை. என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க கூடாது. இல்ல அப்படிலாம் ஒண்ணு சொல்ல இல்லை. அந்த ஜனங்கள் எஸ்ரேலை கடி எஸ்ரேலை யார் இடிச்சா அது இடிச்சு 1700 வருஷத்துக்கு முன்னால நடந்தது நினைச்சு இப்ப அழுறாங்களா? இன்னைக்கு 2000 வருஷம் ஆயிட்டு. 1200 வருஷம் அழுறாங்க. அழகர்கள் மறுபடியும் இடிக்கப்பட்டு போய்விட்டது. தேவாலயம் இடிக்கப்பட்டு போய்விட்டது. அது நேச்சுரல். இப்போ ஸ்பெஷலாக 1973 அதை பார்த்து நிற்கிறோம். மனசுல வந்தபடி எல்லாம் வியாக்கியானம் கொடுக்கிறாங்க. ஆனா இந்த சேர்ந்த டைம் வந்து 45. Hallelujah.
கர்த்தர் நம்மை விதமாய் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஏகாதிபத்தியத்தின் கடைசியா நான் சொல்ற காரியம், அவன் தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தான். இன்விசிபிள் யூனியன். ஹல்லேலூயா. எதுவுமே இன்விசிபிள் யூனியன் ஆகும். நமக்கு மேரேஜ் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. Where your name in the Lamb's Book of Life is your marriage certificate. We are pregnant by the word of God. பாத்தினாலே நம்ம கர்த்தர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. இவர் ரெபேக்காவை பார்க்கும் பொழுது, ரெபேக்காவை நமக்காக ஷேடோவா பார்க்கும் பொழுது, நான் தான் ரியாலிட்டி, அவ ஷேடோ, நான் ரியாலிட்டி. அவள் எலியேசரை கண்டுபிடித்தது போல நான் வந்து தூதனை, ஏழாம் தூதனை கண்டுபிடிங்க. ஏழாம் தூதன் என்னைக்கும் மனவாந்து வழிநடத்தி விடாது. மரியாள், நம்ம மரியாள் ஒரு ஷேடோவா இருக்கிறார். நீங்க ரியல் பிரைட். ஹல்லேலூயா. நீங்க நெஜம், அவள் நிழல். போட்டா வந்து என்ன பிரயோஜனம் பார்க்கலாம். ஆழ்தான் நல்ல நீஜம். அது போட்டா வந்து நிழல் படம். ஆனா மரியாளுக்கு வந்து கேபிரியல் தூதன், பலமுள்ள தூதன் இறங்கி வந்தார். நமக்கு டிசன்டன்ட் ஆஃப் ஹெவன். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாத்தையும் கவர். நீங்க ஒண்ணுல டேலி ஆயிடுச்சுன்னா, ஒரு இதுல நீங்க அதுதான் உங்களுடைய, நீங்க அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல. பங்கு பெற நீங்க ஒவ்வொரு பேசணும். அபிகாயத்தை பத்தி நான் பேசணும், வாகாபை பத்தி பேசினாலும், ஏபிரகாமை பத்தி பேசினாலும், நெகேமியா பத்தி பேசினாலும், எல்லாம் மேட்சாது. 100% என் லைஃப்ல மேட்சாது. ஹல்லேலூயா. அவங்க நிழலா இருந்தாங்க, நான் ரியாலிட்டியா இருக்கேன். அவங்க விட நான் பெரிய எதிரே விசுவாசிக்கிறோம். இதை மோசம் ரொம்ப பெரியவர், எரியா ரொம்ப பெரியவர். ஆட்டுக்குட்டி ரத்தம் முக்கியமா, இயேசுவின் ரத்தம் முக்கியமா? ஹல்லேலூயா. எதுவே தெரியுது, இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. அவங்க ஒரு டேப்லெட் ஆக்கிட்டு ஆரம்பிச்சாங்க, அவங்க ஒரு டென்னில் ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இல்ல, ஜீசஸுடைய சரீரம் அந்த டெம்பிள் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. அது நிழல், இது ரியல். கண்ணாடியே பார்த்தது இல்ல. அவங்க அப்பா சேர் பண்ணக்கு மரத்துல வச்சிருந்தா கண்ணாடி வச்சிருக்கிறார். இவன் போய் அதை பார்த்ததே கிடையாது. அவங்க ஆச்சி வீட்டுக்கு போறான். ஆச்சி வீட்டுக்கு போகும்பொழுது அங்க பட்டணத்துக்கு போறான். பீரோல பெரிய கண்ணாடி இருக்கு. அதனால அந்த கண்ணாடியை பாக்குறான். பார்த்த உடனே நினைச்சது, அவன் தன்னை போல ஒரு பையன் இருக்கிறான்னு பாக்குறான். கையை அசைச்சு பாக்குறான், காலாட்டி பாக்குறான், தலையை சுழிச்சு பாக்குறான். அதே மாதிரி அந்த பையனை செய்வான். அடிக்கடி வந்து வேற ஒரு பையன் நினைச்சான். ஆனா அடிக்கடி அதை வந்து பார்க்க சொல்ல நிறைய கண்டுபிடிச்சிட்டான். ஹல்லேலூயா. அது யாரு? நானு. ஆனா அம்மா ஆட்டி கேக்குறாங்க, அது யாரு? நானு. ஹல்லேலூயா. அது கண்டுபிடிச்சான், பையன் கண்டுபிடிச்சான், சின்ன பையன் கண்டுபிடிச்சிட்டான். கண்ணாடியே பார்க்காது. அதே போல அது நம்ம நாம இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஹல்லேலூயா. இது அங்கே நம்ம பார்க்கறது, இந்த கண்ணாடியை பார்க்கிறோம். நல்லவாறு திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல காண்டு, ஆவியா இருக்கிற அந்த கர்த்தராலே எனக்கு அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து வருவோம். மறுபடியும் பார்க்கிறோம். இதை மறுபடியும் பார்க்கும்போது அங்கே நெகேமியா பார்க்கும்போது நெகேமியா கையை ஆற்றுறாரு. இதுல இருக்க நம்ம கையை ஆற்றுவோம், நெகேமியா அவங்க கையாற்றுறாரு. அந்த நயில இருக்க கண்ணாடியில இருக்க நெகேமியா நல்ல, அது நேரம் இது நெஞ்சம். எது பெருசு? நல்லா தெரியும். நீங்க வேர் பண்ணும் பொழுது இதோ பைபிள் அங்க வேர் பண்ண கண்ணாடி அங்க நேம் பண்ணுது.